வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் நான் இந்த மாதிரி நீட்டு சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில், கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், பூண்டு, சாம்பார் மிளகாய் பொடி, வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு, ஒரு வெங்காயம், சின்ன தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி, உப்பு, கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை வச்சுட்டு ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு ஊற்றப்பட்டு கடுகு வெடிச்சிடுச்சு. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/2 kg கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த மிளகாய் பொடி போட்டுடுறேன். கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போது 15 minutes ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் பொரியல் ரெடி. கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ரைஸ் கூட அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரசம், மோர் குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸ்க்கும் தேவையான பொருட்கள் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.